என் பார்வையை மாற்றினதில் ஸ்டாய் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் என் பார்வையை மாற்றின உங்களோட பார்வையை மாற்றக்கூடிய நாற்பது ஸ்டாய் படங்களை டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரி அப்லோட் பண்ணுவேன் நான் படிச்சலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கூட ஷேர் பண்ணிப்பேன் நான் படிச்சுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மார்க்கஸ் இல்லையை சொல்கிறாரு உங்களுக்கு உங்கள் மனதின் மீது மட்டுமே ஆதிக்கம் உள்ளது வெளிப்புற நிகழ்வுகள் மீது இல்லை இதை உணர்ந்தால் வாழ்க்கையில் பலத்தை உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு பலம் வாய்ந்த மனிதன் அப்படின்னா யார் வெளியில் இருக்கிற நிகழ்வுகளை கண்ட்ரோல் பண்ணுறவனோ வெளியில் இருக்கிற விஷயங்களை மாற்றி அமைக்கிறவனோ பலசாலி கிடையாது உண்மையாக பலசாலி யார் அப்படின்னா அவனோட மனதை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன்தான் அப்படின்னு மார்க்கசரில் சொல்கிறார் இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு மரணத்தை பார்த்து என்றைக்குமே நீங்கள் பயப்பட தேவை இல்லை நீங்கள் வாழ்க்கையை வாழாமலே விட்டுருவோமோ அப்படின்ற பயம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போகிறோன்னு சொல்கிறார் நம்ம பொதுவாக நம்மளோட பயத்தை மரணத்தை நோக்கி வச்சுருப்போம் அதாவது எதிர்காலத்தை நோக்கி மட்டுமே தான் நம்மளோட பயம் எல்லாமே இருக்கும் நாளைக்கு நமக்கு பணம் இல்லாமல் போய்டுமோ நாளைக்கு நம்மளோட வேலை நம்மளை விட்டு போயிடுமோ நாளைக்கு நம்மளோட உறவு நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்லாம் நம்ம யோசித்து பயந்துகிட்டு இருப்போம் அப்படிலாம் பயப்படுறதுனால அந்த பயத்தை போக்குறதுக்காக மட்டுமே தான் இன்றைக்கி நிகழ்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஆனால் அப்படி இல்லாமல் கொஞ்சம் நம்மளோட பயத்தை எதிர்காலத்துலேருந்து நிகழ்காலத்து மேலே மாற்றினா நம்ம வாழ்க்கை இன்னும் மேம்படும் எதிர்காலத்தை பற்றின பயம் அப்படின்றது நமக்கு வர வேண்டிய தேவையே இல்லாமல் போகும் எதிர்காலத்தில் நமக்கு பணம் இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறப்ப தான் இன்றைக்கி எதை செஞ்சாலும் பணத்தை சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருது சில சமயம் பணத்தை தேவையான விஷயங்களுக்கு கூட செலவு பண்ண நமக்கு பயம் வரும் ஆனால் பயத்தை நம்ம நிகழ்காலத்து மேலே மாற்றினா நம்ம செய்கிற செயல் மேலே மாற்றணும் அப்படின்னா தவறுகள் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவெடுப்போம் அறத்தோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம இருப்போம் நம்மளோட உறவுகள் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படின்னு எதிர்காலத்தை பார்த்து பயந்தோம் அப்படின்னா அவங்கள நம்ம கூட வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி நிறைய செல்க செய்வோம் அதுவே காலப்போக்கில் அவங்க நம்மளை விட்டு போகிறதுக்கு காரணமாக மாறிடும் அதற்கு பதிலாக இன்னைக்கு அவங்கள நான் ஒழுங்காக பார்த்துப்பேனா அப்படின்ற பயத்தை வச்சுருந்தேன் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை செய்வேன் அன்பை அவங்களுக்கு காட்டுவேன் அது காலப்போக்கில் நான் எந்த ஒரு விஷயத்தை எதிர்காலத்தில் பார்த்து பயந்தனோ அது நடக்காமலே பண்ணிடும் மார்க்க செரிலியஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொன்னார் அது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் உங்கள் எண்ணங்களின் தரத்தை பொறுத்து மட்டுமே அமையும் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம்தான் நமக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த சந்தோஷத்தை நம்ம எங்கே தேடுவோம் நம்மள்ட்ட இல்லாத ஒரு பொருள் மேலே தான் தேடுவோம் எனக்கு அந்த வேலை கிடச்சிருச்சுன்னா என்னோட சம்பளம் உயர்ந்ததுன்னா எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு கிடச்சிதுன்னா அப்படின்னு நம்மள்ட்ட இல்லாத விஷயம் கிடைக்கிறப்போ சந்தோஷம் வரும் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் அந்த விஷயம் நமக்கு வந்ததுக்கு அப்புறமே நம்ம இன்னொரு விஷயத்தை பார்த்து சந்தோஷத்தை தேடிகிட்டே தான் இருப்போம் நம்மள்ட்ட நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ நம்மள்ட்ட இல்லாத ஒரு விஷயத்தில் மூலியமாக தான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமும் நமக்கு இல்லாத பல விஷயங்கள் இருக்கும் அதன் மேலே தான் நம்ம சந்தோஷத்தை தேடிகிட்டு இருப்போம் அப்போ உண்மையாக சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா வெளியில் எந்த ஒரு பொருட்கள் மேலையுமே இல்லை நம்மளோட எண்ணங்கள் மேலே தான் இருக்குது உங்களோட எண்ணங்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக சந்தோஷன்றது உங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு இடத்துல மார்க்கசரிலியர் சொல்கிறாரு ஒரு சிறந்த மனிதன் எப்படி இருக்கணும் அப்படின்றத பேசி நேரத்தை வீணடிக்காதீங்க சிறந்த மனிதனாக இப்போதே இருக்க துவங்குங்க அப்படின்னு சொல்கிறார் அதற்காக நம்ம நல்ல தத்துவங்களை பேசக்கூடாது அப்படின்றது கிடையாது இங்கே அவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் ஏதோ ஒரு தவறு பண்ணுறான் அவனை திருத்தறதுக்காக இதெல்லாம் தவறு இதுதான் சரி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது ஒருவேளை அவன் செஞ்சது உண்மையாகவே தவறாக இருந்தால் அவனை அவனே திருத்திப்பான் சில சமயம் அவன் தவறு பண்ணிருக்கவே மாட்டான் இந்த உலகத்தில் மனிதர்கள் நம்மளை தவிர அனைவர்களுமே தவறு செய்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது அவங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை தான் அவங்க செய்கிறாங்க அவங்களுக்கு அது சரின்னு தோணாமல் போகிற பட்சத்தில் அவங்க கண்டிப்பாக அவங்கள மாற்றிப்பாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு இது சரி அப்படின்னு சில விஷயங்கள் தோணும் அதை நம்ம தேவையில்லாம அடுத்தவங்க மேல திணிக்க வேண்டிய தேவையில்லை அப்படிப்பட்ட மனிதனா நம்ம இருந்தா போகிறோம் முக்காவாசி நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எது சரின்னு நமக்கு தோணுதோ அதன்படி நம்மளே இருக்கிறது இல்லை ஆனால் அடுத்தவங்க இருக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அப்படி இல்லாமல் எது சரின்னு நமக்கு தோணுதோ அப்படி நம்ம உடனடியாக இருக்க துவங்கணும் இதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் மார்க்க சரியிலே சொல்லியிருப்பார் உங்களுக்கு யாரோ ஒருத்தவங்க தவறி இழைச்சுட்டாங்க அவங்களை நீங்கள் பழிவாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்போ அவங்கள பழி வாங்குறதுக்கான சிறந்த செயல் என்ன அப்படின்னா அவங்கள மாதிரி நீங்கள் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறார் ஒருத்தவங்க நமக்கு தவறு செய்கிறப்போ அது எப்படிப்பட்ட வழியை கொடுக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்போ கண்டிப்பாக அதே வழியை நம்ம இன்னொரு நபருக்கோ இல்லை செய்த அதே நபருக்கோ கொடுக்கணும்னு நினைக்கவே கூடாது அதை செய்கிறது மூலியமாகவே அந்த நபரை நீங்கள் பழிவாங்கிட்டீங்க அந்த நபரை பழிவாங்கிறத விட அந்த செயலையுமே நீங்கள் பழிவாங்கிட்டீங்க செனேக்காவும் ஒரு இடத்துல சொல்கிறாரு எந்த ஒரு மனிதன் மரணத்தை பார்த்து பயப்படுறானோ அவன் வாழ்கிறதுக்கு தகுதியான செயல் எதையுமே செய்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அதே பொருள் தான் இதுக்கும் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுற ஒரு மனிதன் நிகழ்காலத்தில் வாழ்கிறதுக்கான எந்த ஒரு செயலையுமே அவன் செய்கிறதில்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் நம்ம பயப்படவே கூடாது அப்படின்னு யாருமே இங்கே சொல்கிறது இல்லை நீங்கள் பயப்படலாம் எதை பார்த்து பயப்படணும்னா நிகழ்காலத்தை பார்த்து மட்டும் தான் நீங்கள் பயப்படணும் இன்னைக்கு நான் தவறான செயலை செஞ்சுருவோம் அப்படின்னும் இன்னைக்கு நான் ஒரு அநீதி இழைச்சிருவேணும் அப்படின்னும் இன்றைக்கி நான் அறம் நழுவிடுவணும் அப்படின்ற பயம்தான் உங்களுக்கு இருக்கணும் அந்த பயம் இருக்கிறப்போ எதிர்காலத்தை பற்றியோ இல்லை ஈவன் கடந்த காலத்தை பற்றியோ எந்த ஒரு பயமோ கவலையும் உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையே கிடையாது சென்னைக்கா சொல்கிறாரு நம்ம நிஜத்தை விட தான் அதிகமான துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படின்னு அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன காரணம் நான் முதல்ல சொன்ன அதே விஷயம்தான் எதிர்காலத்தை பார்த்தின ஒரு பயமும் கடந்த காலத்தை பார்த்தின ஒரு கவலையும் தான் உங்களுக்கு கற்பனை மூலியமாக அதிகமான துன்பங்களை கொடுத்துக்கிட்டு நிஜத்துல அப்படிப்பட்ட துன்பங்கள் கிடையாது அப்போ நீங்க நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே பயந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இப்படிப்பட்ட கற்பனையால் வரக்கூடிய துன்பங்களை நீங்க தவிர்க்கலாம் அதற்காக எதிர்காலத்தை பற்றி நான் யோசிக்கவே கூடாதுன்னு கிடையாது எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டமிடலாம் ஆனால் எதிர்காலத்தை பார்த்து பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை எப்போ எதிர்காலத்தை பற்றி அளவுக்கு அதிகமான பயம் வருதோ அப்போ உங்களால் நிகழ்காலத்திலேயே சரியாக வேலை செய்ய முடியாமல் போயிடுது அதனால தான் எதிர்காலத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது எதிர்காலத்தில் கட்டாயம் எல்லாேருக்கும் பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனைக்கு ஒரு திட்டமிட்டு அதற்கு என்ன வேலை செய்யணுமோ அதை சரியாக நிகழ்காலத்தில் செய்யணும் அந்த செயலை நான் ஒழுங்காக செஞ்சிட மாட்டேனோன்ற பயம் நமக்கு இருக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எதிர்கால விளைவுகளை பற்றி நம்ம பயப்படணுன்ற தேவை கிடையாது சினைக்காய் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார் ஒரு உழைப்பு உடம்பை எப்படி வலுவாக்குதோ அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளோட மனதை வலிமைப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருப்பார் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்காது வழியே இல்லாமல் இருக்காது அப்போ உங்களோட பார்வையை தான் இங்கே நீங்கள் மாற்றிக்கணும் இந்த பிரச்சனைகளும் இதனால் ஏற்படக்கூடிய வழியும் என்ன இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றுது அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் மாற்றிக்கிட்டாலே அந்த பிரச்சனையும் வலியும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்ததோ அவ்வளோ பெரிய கஷ்டத்தை இப்போ கொடுக்காது அதை உங்களால் ஈஸியாக அணுக முடியும் அதை கடந்தும் போக முடியும் இன்னொரு இடத்துல இன்னும் ஆழமான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் ஒரு கதை போல தான் இந்த வாழ்க்கையும் அது எவ்வளவு பெருசாக இருக்குது அப்படின்றது முக்கியம் கிடையாது அது எவ்வளவு நல்லா இருக்குது அப்படின்றது தான் முக்கியம் நம்ம பொதுவாக கவலைப்படுற ஒரு விஷயம் நம்மளோட வாழ்நாளை அதிகரிச்சுக்கிறத பார்த்து தான் முடிஞ்ச அளவுக்கு நீண்ட வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் நீண்ட வாழ்க்கைன்றது உங்களோட கண்ட்ரோலில் கிடையாது உங்கள் கட்டுப்பாட்டில் கிடையவே கிடையாது நாளைக்கே கூட இந்த வாழ்க்கைன்றது முடிஞ்சு போகலாம் உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட்டீங்க அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த கவலை கற்பனை சார்ந்த கவலையாக தான் இருக்கும் அப்போ உங்களோட கவலை எதை பற்றதான் இருக்கணும் அப்படின்னா நீண்ட வாழ்வை விட இருக்கிற வாழ்வை எப்படின்னா நல்ல வழியில் வாழ்கிறது அப்படின்றத தான் இருக்கும் முழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுலேயும் அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையில் வாழ்றதுலேயும் தான் நம்மளோட கவலை இருக்கணுமே தவிர நீண்ட வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது எப்பிகிட்ட சொல்கிறாரு உங்களுக்கு என்ன நடந்ததுன்றது முக்கியமே கிடையாது அதுக்கு நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்றது தான் முக்கியம் நிறைய இடத்துல எபிக்டர் சொன்ன ஒரு விஷயம் நம்ம கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம கவலைப்படவே தேவையில்லை நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்களை பற்றி மட்டும்தான் நம்ம நம்மளோட சிந்தனையும் நம்மளோட செயலும் இருக்கணும் அப்படின்னு அதே மாதிரி தான் அப்போது வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் மேலே உங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது அப்போது அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே கூடாது ஆனால் அந்த நிகழ்வுகளுக்கு எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்க அந்த நிகழ்வு நடந்ததுக்கப்புறம் எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன வார்த்தைகளை பேசுகிறீங்க என்ன செயலை செய்கிறீங்க அப்படின்றது உங்கள் கையில் இருக்குது அதை பற்றி தான் நீங்கள் சிந்திக்கணுமே தவிர வெளியில் நடக்கிற நிகழ்வுகள் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்னொரு இடத்துல எப்படி சொல்லியிருப்பாரு செல்வம் அப்படின்றது நிறைய விஷயங்களை வச்சுக்கிறது கிடையாது கம்மியான தேவைகளை நம்ம கூட வச்சுக்கிறது தான் அப்படின்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு சந்தோஷம் வேணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இல்லாத விஷயங்களை பற்றி அது அளவுக்கு அதிகமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது எனக்கு இப்படிப்பட்ட பொருட்கள்லாம் வேணும் அதெல்லாம் இருந்தால் தான் நான் பணக்காரன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது உங்களோட தேவையை நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் தேவைக்கு அதிகமான பணம் இருந்தால் அவன் பணக்காரன் அப்போது உங்களோட தேவையை நீங்கள் குறைச்சிக்கிறது மூலியமாகவே உங்களால் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஆக முடியும் அதற்காக நிறைய பணம் சேர்க்கறது தவறு அப்படின்னு இவங்க சொல்லலை நிறைய பணம் சேர்க்கறதுக்கான திட்டமும் அதற்கான செயலும் இருக்கலாம் ஆனால் அதை பற்றின கவலை இருக்கக்கூடாது அது இருந்தது அப்படின்னா இன்னிய வாழ்வு ரொம்ப கடினமானதாக போயிடும் எப்ப சிந்தூர் இடத்துல சொல்கிறாரு எப்படிப்பட்ட மனிதனாக நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அதை முடிவு அதற்கப்பறம் அந்த மனிதனாக ஆகிறதுக்கு என்னெல்லாம் செயல் செய்யணுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார் நம்ம லைஃப்பில் ஒரு இடத்துக்கு போகணுன்னா இந்த ரெண்டே விஷயம் தான் தேவை முதல்ல நம்ம எங்கே போகணும் அப்படின்றது நமக்கு தெரியணும் அதற்கப்பறம் அந்த திசையை நோக்கி நம்ம நடந்துக்கிட்டே இருக்கணும் வேறு எதுவும் செய்யக்கூடாது அதே மாதிரி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனிதனாக ஆகணும் அப்படின்றத முதல்ல முடிவு பண்ணுங்கள் அங்கே போய் சேர்கிறதுக்கு என்ன செயல் செய்யணும் அப்படின்றது கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை தொடர்ந்து விடாமல் விடாமுயற்சியோடு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கட்டாயம் அங்கே போய் நீங்கள் சேர்வீங்க இன்னொரு இடத்துல எப்படி சொல்கிறாரு தன்னை பார்த்தே சிரிக்க தெரிஞ்ச ஒரு மனிதனுக்கு சிரிப்பதற்கான பஞ்சமே ஏற்படுறதில்லை அப்படின்னு நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்கள் நடக்கும் ஆனால் அதில் முக்காவாசி கஷ்டம் ரொம்ப கொடுமையான ஏற்றுக்கவே முடியாத கஷ்டங்களாக இருக்காது ஒருவேளை அதே கஷ்டம் இன்னொரு மூணாவது நபருக்கு நடந்திருந்தால் நம்ம ஈஸியாக அவருக்கு அட்வைஸ் பண்ணியிருப்போம் இன்னும் சிம்பிளாக சொல்லப்போனால் இப்படி நடக்குது அப்படின்னு நினச்சி சிரிக்கிற அளவுக்கு தான் அந்த கஷ்டம்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட கஷ்டங்கள் நமக்கு வரப்போ மட்டும்தான் நம்ம அதை பூதாகரமாக ஆகிறோம் ரொம்ப பெரிய விஷயமாக பார்க்குறோம் ஒரு வேளை அது மூணாவது நம்பருக்கு நடந்திருந்தால் நம்ம அதை பார்த்து ஒரு வேளை சிரிச்சிருப்போமோ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் அப்படி சிரிக்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கும் போதே சிரித்து பழகுங்க அப்படி நீங்கள் சிரித்து பழகுனீங்க அப்படின்னா சிரிக்கிறதுக்கு உங்களுக்கு பஞ்சமே இருக்காது அதை விட ரொம்ப முக்கியமாக இப்படிப்பட்ட விஷயங்களால் உங்களை காயப்படுத்தவே முடியாது மார்க்கசரியிலே சொல்லியிருப்பார் முன்னேற்றம் அப்படின்றது மாற்றம் தான் முழுமை அப்படின்றது தொடர் மாற்றங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம செய்கிற தவறை பார்த்து நம்மளை நம்ம மாற்றிக்கிட்டே வரணும் நீங்கள் வாழ்க்கையில் முழுமை பெறவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களால் முழுமை பெற முடியும் ஆனால் அந்த முழுமை அப்படின்றது ஒரு ஸ்டேட் கிடையாது இதுதான் முழுமை அப்படின்றது கிடையாது தவறே பண்ணாத நிலை தான் முழுமை அப்படின்றது கிடையாது எது முழுமை அப்படின்னா நான் என்ன தவறு பண்ணாலும் என்னை தொடர்ந்து நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அங்கேயே நீங்கள் முழுமை பெற்றுடுறீங்க எப்பிக்டேட்டா சொல்கிறாரு தன்னை கட்டுப்படுத்த முடியாத ஒரு மனிதன் சுதந்திரமானவனே கிடையாது அப்படின்னு சொல்கிறார் நம்ம எல்லாருமே சுதந்திர நாட்டில் இருக்கோம் சுதந்திர காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையான சுதந்திரம் அப்படின்றது வெளியிலேருந்து கிடைக்கிறத விட உள்ளிருந்து கிடச்சாகணும் நான் ஒரு செயலை செய்வேன் அப்படின்னு சொன்னால் அதை நான் செய்யணும் தள்ளி போடக்கூடாது நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் வாழணும் இந்த உணவெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது நம்மளை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா நம்ம சுதந்திரமாக இல்லை அப்படின்றது தான் உண்மை மார்க்கசரியிலே சொல்கிறாரு இது சரியில்லை அப்படின்னா அதை செய்யாதீங்க இது உண்மை இல்லை அப்படின்னா அதை பேசாதீங்க அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம இது உண்மையா அப்படின்னு தெரியாமலேயே பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்போம் சில சமயம் இது சரியில்லைன்னு நமக்கு தோணும் இருந்தாலும் காலத்தோட கட்டாயத்தால் அதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர்த்தாலே உங்களோடய வாழ்க்கைன்றது முழுமை பெறும் அப்படின்னு அவர் சொல்கிறார் எப்ப சொல்கிறாரு எந்த ஒரு மனிதனும் வெளிப்புற நிகழ்வுகளால் பாதிக்கப்படுறதே கிடையாது அந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறான்றத பொறுத்து தான் அவன் பாதிக்கப்படுறான் அப்படின்னு நம்மளோட பார்வையை நம்ம மாற்றிக்கிறது மூலயமா மட்டுமே நம்ம பல இடங்களில் காயப்படாமல் தப்பிக்கவே முடியும் வெளியில் நடக்கிற நிகழ்வுகளை கட்டுப்படுத்தணும்னு நினைக்காம அதை எந்த வழியில் பார்த்தா நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படி யோசிச்சுட்டு வெளிப்புற நிகழ்வுகளுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம காயப்படுறதே கிடையாது எப்போ சொல்கிறாரு இந்த உலகத்தின் மீது உங்களுக்கு பெரிய கட்டுப்பாடு வேணும் அப்படின்னா உங்கள் கட்டுப்பாடில் இல்லாத விஷயங்களை நீங்கள் கட்டுப்படுத்த நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறார் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்கள் தான் இங்கே நிறைய இருக்கும் அதை நான் எப்போ கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறேனோ அப்போ எனக்கு எந்த ஒரு விஷயத்து மேலேயுமே கட்டுப்பாடு இல்லாமல் போய்டுது என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் மேலேயே என்னோடய சிந்தனையை என்னோடய சக்தியை என்னோட செயலை நான் வச்சிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அந்த கட்டுப்பாடு என் கூடியே தான் இருக்கும் ஆனால் என் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்தை நான் கட்டுப்படுத்தணும்னு நினச்சாலே போகிறோம் என் கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயங்கள் கூட என் கட்டுப்பாடை விட்டு வெளியே போய்டும் செனேக்கா சொல்லியிருப்பார் ஒட்டுமொத்த எதிர்காலமுமே நிச்சயமற்ற ஒரு விஷயந்தான் அதனால் நிகழ்காலத்துக்காக வாழ மறந்துடாதீங்க அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் இன்றைக்கி பிடிச்சிருக்கும் சரியான செயல் அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் அதை எதிர்காலத்தில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம நகர்த்தி போட்டோம் அப்படின்னா எதிர்காலம் வரப்போ அந்த செயல் நமக்கு பிடிக்காமலே கூட போயிடலாம் அதனால் முழு வாழ்க்கையுமே எதிர்காலத்துக்காக மட்டுமே நம்ம வாழக்கூடாது இன்னிக்காக வாழ்ந்தது போக மீதியை தான் நம்ம எதிர்காலத்துக்காக கொண்டு போகணும் இன்றைக்கி என்னெல்லாம் வேலைகள் செய்யணுமோ அது சரியான செயலாக இருக்கும்போது அதை நீங்கள் செய்ய மறந்துடக்கூடாது ஏன்னா எதிர்காலம் வரப்போ அந்த செயலை செய்கிறதுக்கான சக்தியோ இல்லை திறனோ இல்லை அந்த செயலை செய்யணும் அப்படின்ற எண்ணமோ உங்கள்கிட்ட இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நல்ல செயலை இன்றைக்கி செய்ய முடியும் அப்படின்னா இன்றைக்கே செஞ்சுருங்க அதை எதிர்காலத்துக்காக கொண்டு போகாதீங்க ஏன்னா எதிர்காலம் நிச்சயமற்ற ஒரு விஷயம் சென்னைக்காய் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பார் எதை நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது முக்கியமே கிடையாது அதை நீங்கள் எப்படி பொறுத்துக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் முக்கியம் நம்ம வாழ்க்கையில் நிறைய கடினமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நினைப்போம் அதை பொறுத்துக்கிட்டும் இருப்போம் ஆனால் அதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்காக அறம் நழுவி சில செயல்களை நம்ம செய்யக்கூடும் அப்போ அந்த கடினமான செயலை நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தது எந்த ஒரு பயனும் இல்லாத விஷயமாக மாறிடும் எப்போவுமே எதை நம்ம செய்கிறோம் அப்படின்றத விட அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் நம்ம எவ்வளவு பெரிய சாதனை செஞ்சாலும் அதை அறத்தோட நல்ல வழியில் செஞ்சோமா அப்படின்றத யோசித்து பார்க்கணும் அதுதான் என்ன செஞ்சோன்றதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மார்க்கசெரிலியை சொல்கிறாரு ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களால் வாழ முடியும் அதற்கு நீங்கள் அலட்சியமான விஷயங்களை அலட்சியப்படுத்த கற்றுக்கிட்டாலே போகிறோம் அப்படின்னு சொல்கிறார் ஒரு உதாரணத்துக்கு வெற்றி தோல்வின்றது மாறி மாறி நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் வெற்றியை மட்டுமே நம்ம கூட வச்சுக்க முடியாது நம்ம முயற்சி பண்ணாலும் தோல்வியை மட்டுமே நம்மளால் வச்சுக்க முடியாது ஒரு நல்ல செயலை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் தோற்றுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்றது கிடையாது அதே நேரத்தில் வெற்றியோட மட்டுமே இருப்போம் அப்படின்றது கிடையாது அப்போ இந்த விஷயங்கள் மாறி மாறி தான் வரும் அப்படின்னா அதெல்லாம் அலட்சியமான விஷயங்கள் தான் அப்போது அதை அலட்சியப்படுத்த கற்றுக்கிட்டாலே வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் வெற்றி வரப்ப ரொம்ப தலைகணத்தோடையோ இல்லை தோற்று போகிறப்போ துவண்டு போகிறதோ தேவையே கிடையாது இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள் இது எப்படி வந்தாலுமே அதை அலட்சியப்படுத்திட்டு நீங்கள் என்ன செயல் செய்யணுமோ அந்த சரியான செயலில் மட்டுமே உங்களோட கவனத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்ல வாழ்க்கையாக தான் இருக்கும் செனேக்கா சொல்கிறாரு பணம் அப்படின்றது புத்திசாலிகளோட அடிமை முட்டாள்களோட முதலாளி அப்படின்னு சொல்கிறார் பணம் நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் அது நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அதை நம்ம எப்படி கையாளுகிறோமோ அதை பொறுத்து அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறிக்கும் பணத்தை ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதணும் அப்படின்னா அது நம்மளோட முதலாளியாக மாறிடுது அது முக்கியமான விஷயந்தான் ஆனால் அதை விட பல முக்கியமான விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம நினைக்கிறப்போ அது நம்மளோட அடிமையாகவே மாறிடுது எப்ப சொல்கிறாரு செய்யும் செயல் கடினமாகும்போது அதை செய்து முடிப்பவன் மாபெரும் மனிதனாக மாறுறான் அப்படின்னு நமக்கு முன்னாடி இருக்கிற வேலைகள் ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சந்தோஷப்படணும் ஏன்னா அதை முடித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சிறந்த மனிதனாக மாற போகிறோம் அப்படின்னு ஏன்னா எல்லாமே ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதை யார் வேணால் முடிக்கலாம் கடினமான வேலைகளை முடிக்கிறதுக்கு தான் சிறந்த மனிதன் தேவை அதை விட ரொம்ப முக்கியமாக கடினமான வேலைகள் தான் சிறந்த மனிதனை உருவாக்கியும் செய் உருவாக்கவும் செய்யுது அப்போது எனக்கு முன்னாடி இருக்கிற வேலைகள் கடினமாக இருக்குன்னா நான் முதல்ல செய்ய வேண்டியது நன்றி சொல்கிறது தான் மார்க்க செலியை சொல்கிறாரு பத்தாயிரம் வருடம் வாழப்போகிற மனிதன் மாதிரி என்றைக்குமே நடந்துக்காதீங்க மரணம் உங்கள் தோல் மேலே கை போட்டு இந்த நிமிடமும் நடந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்க அப்படின்னாலே இன்றைக்கி செய்கிற ஒவ்வொரு செயலையும் உங்களால் நல்ல வழியில் செஞ்சு முடிக்க முடியும் நம்ம இறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே தேவையற்ற பல விஷயங்களை நம்ம தவிர்க்கலாம் தேவையற்ற பல கவலைகளை நம்ம தவிர்க்கலாம் தேவையற்ற பல அநீதிகளை நம்ம செய்யாமலும் இருக்க முடியும் செனிக்கா சொல்கிறாரு ஒவ்வொரு நாளையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளையும் முழுமையாக உங்களால் வாழ முடியும் அப்படின்னு இன்றைக்கி நமக்கு சில வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கும் இன்றைக்கி நம்ம சில ஓய்வுகள் எடுக்க வேண்டியது இருக்கும் நம்ம குடும்பத்தோட ச நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்கும் இந்த ஒவ்வொரு நாளையும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்றைக்காலில் நம்ம பிறந்து இரவு இறந்துற போகிறோம் அடுத்த நாள் வரப்போகிற நபர் முற்றிலும் வித்தியாசமான நபர் முற்றிலும் மாறுபட்ட நபர் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலையுமே நம்மளால் செய்ய முடியும் தேவையற்ற பல வேலைகளை நம்ம செய்யாமல் இருப்போம் இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள் பலதை நம்ம செஞ்சு முடிப்போம் மார்க்கசெரிலே சொல்கிறாரு அமைதியாக இருக்கிறப்போ நம்ம நிறைய வேர்வைகளை செந்தினோம் அப்படின்னா போர் வரப்போ நம்ம கம்மியான ரத்தத்தை சிந்தலாம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது இந்த வேலையை இன்றைக்கி செஞ்சே ஆகணும் அப்படின்ற சூழல் வரத்துக்கு முன்னாடியே அந்த வேலையை செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்படிப்பட்ட சூழல் வரப்போ அது ரொம்ப கடினமான சூழலாக இருக்காது இது ஒரு வேலைக்கு மட்டும் கிடையாது அனைத்துக்குமே பொருந்தும் ஒரு நல்ல உறவில் அந்த உறவில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் அதை சரி செய்ய போகிறேன் அப்படின்னு நம்ம போரிட்டோம் அப்படின்னா அப்போ நிறைய ரத்தத்தை சிந்த வேந்தி இருக்கும் ஆனால் அப்படிப்பட்ட சூழலே வரத்துக்கு முன்னாடியே அந்த உறவுக்காக நல்ல செயல்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இப்படிப்பட்ட சூழலே வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும் இது அனைத்து இடத்துக்கும் பொருந்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்தாக நான் நினைக்கிறேன் மார்க்கசெரிலியை சொல்றாரு அடுத்தவங்க கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சோம் உங்ககிட்ட கொஞ்சம் கடினமாகவும் இருந்து பழகுங்க அப்படின்னு நம்ம இதை யூஸ்வலாக ஆப்போசிட்டாக தான் செய்வோம் நம்ம மேலே நம்ம கொஞ்சம் அனுசரிப்போடு இருப்போம் அடுத்தவங்க மேலே கடினமாக இருப்போம் நம்ம ஒரு தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த தவறை பல காரணங்கள் சொல்லி சரி அப்படின்னு சொல்லுவோம் இப்படிப்பட்ட சூழல்னால செஞ்சுட்டேன் அதனால் செஞ்சுட்டேன் இதனால் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்வோம் ஆனால் அடுத்தவங்க ஒரு தவறு செஞ்சுட்டா அதை நம்ம ஏற்றுக்கவே மாட்டோம் அது பெரிய தப்பு அப்படின்னு சொல்வோம் கடினமாக அவங்கக்கிட்ட நடந்துப்போம் இதை நம்ம அப்படியே மாற்றிக்கணும் அடுத்தவங்க ஒரு தவறு செய்கிறப்போ அது அவங்களோட சூழலால் செஞ்சுருக்கலாம் அவங்க பல காரணங்களால் செஞ்சுருக்கலாம் தெரியாமல் கூட செஞ்சுருக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் அனுசரித்து போனோம் ஆனால் நம்ம ஒரு தவறு செய்கிறப்போ அது தவறுன்னு நமக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை மாற்றிக்கிறதுக்கான முழு முயற்சியில் ஈடுபடணும் நம்ம செஞ்ச தவறு தான் முதல்ல ஒத்துக்கணும் ஸ்டாய்சிசம் நமக்கு அடிக்கடி சொல்லித்தர ஒரு விஷயம் அமைதியாக இருக்கிறது தான் மாபெரும் சாதனை அப்படின்னு சொல்லித்தரது ரொம்ப குழப்பமான ஒரு சூழல் நம்மளை கோவப்படுத்தக்கூடிய சூழல் நம்மளோட எமோஷனை தூண்டுற ஒரு சூழல் அந்த சூழலில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது மாபெரும் சாதனை ஒரு மனிதனால் செய்ய முடிஞ்ச மிகப்பெரிய சாதனை அப்படின்னு சொல்லுது இதை செய்கிறது ரொம்ப கடினமாக அப்படின்னு கேட்டால் அவ்வளவு கடினம் தான் கிடையாது ஒரு குழப்பமான சூழலில் ஒரு இருபது செகண்ட் நம்ம கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் மூச்சு விட்டோம் அப்படின்னாலே அங்கே நம்ம அமைதியாக இருக்க முடியும் கொஞ்சமும் யோசிக்காமல் அந்த எமோஷன் சொல்கிற செயல்களை செய்யும் போது தான் பின்னாடி நம்ம இப்படி நம்ம பண்ணியிருக்க வேணாமே அப்படின்னு நமக்கு தோணும் இப்போ எப்போல்லாம் கோபம் வருதோ எப்போல்லாம் ஒரு எமோஷ்னல் பீக்குக்கு நம்ம போகிறோமோ ஒரு இருபது செகண்ட் ஆழமாக மூச்சு விட்டு இதுக்கு நான் கொஞ்சம் நேரம் கழித்து ரியாக்ட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் தள்ளி போட்டேன் அப்படின்னாலே அங்கே நான் சந்தோஷமாக இருக்கலாம் செனைக்கா சொல்கிறாரு இந்த உலகத்தில் கஷ்ட காலங்களையே பார்க்காத ஒரு மனிதனை விட யாரும் கஷ்டப்பட முடியாது அப்படின்னு ஏன்னா கஷ்ட காலங்களையே நான் பார்க்காம இருக்கிறப்போ நான் யாருன்றதையே நான் உணராமல் இருக்கேன் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்றதே நமக்கு தெரியாது கஷ்ட காலங்களையே பார்க்காம நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே நீங்கள் வரணும் வெளியே வந்து சில கஷ்ட காலங்களை பார்க்கணும் அதை பார்க்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்றது தெரியும் வேளை உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்குள்ளேயே நீங்கள் இருக்கீங்க காலத்தையே நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் தான் இந்த உலகத்திலையே அதிகமான கஷ்டங்களை அனுபவிச்சிட்ருக்கீங்கன்றதை மறந்துவிடக்கூடாது எப்பட சொல்கிறாரு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா முட்டாளாகவும் அறிவற்றவனாகவும் வெளியே காட்டிக்கிறதுக்கு கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் நமக்கு தெரியாத விஷயத்த வெளியில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறப்போ அவங்க இதை முட்டால்னு நினச்சிருவாங்களோ நமக்கு ஒன்றுமே தெரியலன்னு நினச்சிருவாங்களோ அப்படின்ற பயம் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது முக்கால்வாசி நேரம் நமக்கு வர சந்தேகங்கள் ரொம்ப பேசிக்கான சந்தேகங்களாக தான் இருக்கும் பெரிய விஷயங்களை நம்ம படிச்சிருப்போம் ஆனால் சாதாரண விஷயங்களை கவனிக்க மறந்துருப்போம் அந்த சாதாரண விஷயங்களை ஆனால் அடுத்தவங்கள்ட்ட ஒரு வேலை கேட்டுட்டோன்னா நம்மளை முட்டால்னு நினச்சிருவாங்களோன்ற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட எண்ணத்தை நீங்கள் தூக்கி போட்டீங்க அப்படின்னா உங்களோட முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது சாதாரண அடிப்படையான கேள்விகளை சந்தேகங்களை கேட்க தவறாதீங்க அவங்க உங்களை முட்டாளாகவும் அறிவற்றமானாவும் நினைச்சாலும் பரவாயில்லை இதுதான் உங்களை முன்னேற்றம் செய்யும் மார்க்க எரீலியஸ் சொல் இடத்துல சொல்வார் வாழ்க்கைன்றது கத்தி சண்டை மாதிரி கிடையாது குத்து சண்டை மாதிரி அப்படின்னு இங்கே அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு கத்தி சண்டையில் கத்தி ரொம்ப இருக்க வேண்டியது அவசியம் கத்தி கொஞ்சம் கூர்மை இல்லாமல் இருந்தாலே அங்கே நீங்கள் தோத்து போயிடுவீங்க ஆனால் வாழ்க்கையில் வேறு ஒரு விஷயத்து மேலே நீங்கள் பழி போட வேண்டிய தேவையே கிடையாது உங்கள் கையில் இருக்கிற டூல்ஸை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஏன்னா இது ஒரு குத்து சண்டை இங்கே உங்களோட வலிமை மட்டும்தான் முக்கியம் உங்களை நீங்க தொடர்ந்து முன்னேற்றிக்கிட்டு வந்தா உங்களோட வலிமையை நீங்க அதிகரிச்சுக்கிட்டு வந்தா இந்த வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க வெற்றி பெறுவீங்க வெளியில இருக்கிற எந்த ஒரு விஷயத்து மேலேயும் நீங்க பழி போட தேவையில்லை அது எனக்கு இல்லை அப்படின்னு நீங்க கவலைப்படவும் தேவையில்லை இன்னைக்கு இந்த வீடியோல இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் கூட குயிக்கா ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஸ்டாய் பற்றி பத்தி இந்த விஷயங்களையே நம்ம பல தடவை பேசியிருக்கோம் ஆனா ஸ்டாய் பேசி ரொம்ப நாள் ஆகுது அதனால இதெல்லாம் ரிவைஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன் இந்த விஷயங்கள் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அது எனக்கு இன்னும் அதிகமான ஸ்டாய்ஸை பற்றி வீடியோ போடுறதுக்கு ஊக்கமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க